என் அன்பான மாணவ செல்வங்களுக்கு இனிய வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் பயிற்சி ஏட்டில் எப்படி நம்ம எழுத போகிறோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்கு முன்னாடி நம்ம மூணு இயல் பார்த்துருக்கோம் இல்லையா. முத இயலில் ஒரு செய்யுளும் ஒரு உரைநடையும் நோட்டில் எழுத போகிறோம். 80 பக்க பயிற்சி ஏட்டை எடுத்துட்டு முத பேஜை விட்டுருங்க உங்கள் நேம் எழுதுறதுக்காண்டி, சரியா? அடுத்த பக்கத்தில் இந்த ஓரத்தில் நாள் டேட் எழுதிட்டு எத்தனாம் தேதி நீங்கள் எழுதுறீங்களோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தலைப்பை எழுதுங்க, பாடத்தோட தலைப்பு. இயல் 1 தமிழின் இனிமை, ப்ராக்கெட்டுக்குள்ளே இது வந்து செய்யுள்னு எழுதிக்கோங்க. ஏன்னா செய்யுளில் தான் சொல்லும் பொருளும் இருக்கும். முதல்ல இந்த சொல் பொருளை 1/1 எழுதணும். இதில் கொடுத்துள்ள சொல் பொருள் என்னென்னது? கனி, பழம், களை, கரும்பு, நனி, மிகுதி, நல்கிய, வழங்கிய. இது முடிஞ்சதுக்கப்புறம் பென்சிலால் ஒரு கோடு போட்டுருங்க. அதுக்கப்புறம் அடுத்த பயிற்சி, வினாக்களுக்கு விடையளிக்க. இதில் 2 வினாக்கள் கொடுத்துருக்காங்க. அதில் முதல் வினா, பாரதிதாசன் எவற்றையெல்லாம் இனியன என்று கூறுகிறார். இதை பிளாக் லெட்டர்ஸால் எழுதிட்டு ஒரு லைன் விட்டுட்டு நீங்கள் பதில் ஆரம்பிங்க. பதில் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கேப் விட்டுட்டு எழுதுங்க. நோட்டில் பார்க்குறீங்க இல்லையா, இது மாதிரி எழுதணும். கனியின் சுளையில் உள்ள சுவையும், அடுத்து ஒரு லைன் விட்டுட்டு முற்றிய கரும்பு சாற்றின் சுவையும், மலரில் உள்ள தேனின் சுவையும், காய்ச்சிய பாகின் சுவையும், நல்ல பசு தந்த பாலின் சுவையும், தென்னை மரத்திலிருந்து பெறப்பட்ட குளிர்ந்த இளநீரின் சுவையும் இனியன என்று பாரதிதாசன் கூறுகிறார். இந்த கேள்வி முடிஞ்ச உடனே பென்சிலை வச்சு ஒரு கோடு போட்டுட்டு ரெண்டாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்ன? பாரதிதாசன் எதனை என் உயிர் என்று கூறுகிறார். பாரதிதாசன் தமிழ் மொழியை என் உயிர் என்று கூறுகிறார். அதோட முடிஞ்சாச்சா? இப்போ இயல் 1 செய்யுள் முடிஞ்சது. அந்த பேஜில் இடம் இருந்தால் அப்படியே விட்டுருங்க. அடுத்த பாடம் ஆரம்பிக்கும் போது நியூ பேஜில் தான் எழுதணும், சரியா? இப்போ இயல் 1 உரைநடை எழுத போகிறோம். உரைநடையோட தலைப்பு என்ன? அறிவா பண்பா. இது ஒரு கவிதை பட்டிமன்றம். இப்போ அதில் வந்து சொல் பொருள் கிடையாது, வினாக்கள் மட்டும்தான் எழுத போகிறீங்க. அதில் 6 வினாக்கள் கொடுத்துருக்காங்க. முதல் வினா, அதே மாதிரியே விடை தருக அல்லது வினாக்களுக்கு விடையளிக்க இந்த மாதிரி எழுதிட்டு ஹெட்டிங்கும் அதே மாதிரி போனதில் பார்த்தோம் இல்லையா, அந்த படத்தில் எழுதுன மாதிரியே எழுதிட்டு வினாக்களை 1/1 எழுத வேண்டியதான். முதல் கேள்வி, அறிவால் உயர்ந்தவர்களாக இன்சுவை யார் யாரை குறிப்பிடுகிறார்? அதே மாதிரி பிளாக் லெட்டர்ஸ் வச்சு எழுதிட்டு பதிலை ஒரு லைன் விட்டு விட்டு எழுதுங்க. அறிவால் உயர்ந்தவர்கள், அப்துல் கலாம், தாமஸ் ஆல்வா எடிசன், இந்த மாதிரி எழுத போகிறீங்க. அடுத்த கேள்வி இதே மாதிரியே கண்டினியூ பண்ணுங்க. பண்பால் சிறந்தவர்களாக மதியொளி இவற்றையெல்லாம் குறிப்பிடுகிறார். பண்பால் சிறந்தவர்கள் அப்படின்னு எழுதிட்டு பண்பால் சிறந்தவர்கள் யார் யார்? வள்ளுவரும் புத்தரும். 2 பேரையும் 1/1 எழுதுங்க. 3வது கேள்வி, உயிர்காக்கும் நெல்லிக்கனியை யார் யாருக்கு கொடுத்தார்? உயிர்காக்கும் நெல்லிக்கனியை அதியமான் ஔவைக்கு கொடுத்தார். அடுத்து 4வது கேள்வி, நடுவர் கூறிய தீர்ப்பை உன் சொந்த நடையில் கூறுக. இது கண்டென்ட்டில் இருக்குது. கொஞ்சம் இந்த வினா வந்து பெரியது தான், அது கண்டென்ட்டை பார்த்து எழுதிக்கோங்க. நடுவர் என்ன தீர்ப்பு சொன்னார் அந்த அறிவா பண்பா பட்டிமன்றத்தில்? அடுத்து அந்த வினா முடிஞ்ச உடனே கோடு போட்டுட்டு அடுத்த கேள்வி, 5 ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது, மற்ற 4 எழுதுக. ஏற்கனவே ஒன்று கொடுத்துருக்கு இல்லையா, கண்ணுன்னு சொல்லி மீதி 4 எழுதணும். மெய், வாய், காது, மூக்கு, இந்த 4 நீங்கள் எழுதிடணும். அடுத்து 6வது கேள்வி, தமிழை சிறப்பிக்கும் பெயர்களை பாடப்பகுதியிலிருந்து எடுத்து எழுதுக. தமிழை சிறப்பிக்கும் பெயர்கள் என்னென்னது? இதையும் அந்த கண்டென்ட்டை பார்த்து எழுதிருங்க. 4 வரும், செந்தமிழே, நருந்தேனே,
பட்டிமன்றம் ஆரம்பிக்கும்போது நடுவர் பேசுகிறத அப்படியே எழுதிட வேண்டியதான். இந்த ஆறு வினாக்களையும் ஒவ்வொரு வினா முடிஞ்ச உடனே பென்சிலால் கோடிட்டு நல்லா நீட்டாக எழுதுங்க. கையெழுத்து தெளிவாக பிழை இல்லாமல் எழுதுங்க. சரியா? பெற்றோர்கள் பக்கத்தில் இருந்து குழந்தைகளுக்கு எழுதுறதுக்கு உதவுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நோட்புக்கில் எழுதுனதை ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருக்கிற இமெயில் ஐடிக்கு அனுப்பி வைங்க. வினாவிடைகள் சரிபார்க்கப்படும். புத்தக பயிற்சியெல்லாம் இந்த நோட்டில் எழுத வேண்டாம், அது வேறு நோட்டில் தனியாக எழுதிக்கலாம், ஹோம்ஒர்க் நோட்னு போட்டு. சரியா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம்.